தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை மட்டக்களப்பில் நலிவுற்ற 21 கர்ப்பிணி பெண்களுக்கு ஆப்னர் ஹெச்டி நியூஸ் சார்பாக பால்மா மற்றும் உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டன. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி ஆஜராக 2வது நாளாக சமன் அனுப்பிய அமலாக்கத்துறை நடவடிக்கையை கண்டித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மக்களை திசை திருப்பவே மத்திய அரசு காங்கிரஸ் தலைவர்களை குறிவைப்பதாக காங்கிரஸ் கட்சி வீறு கொண்டு எழுந்தால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும் என்றும் திரு கே எஸ் அழகிரி அப்போது பேசினார். இலங்கை செய்திகள். நாங்கள் செய்கிற உதவி ரொம்ப சிறியதுதான், ஆனால் பெருசாக செய்கிற அளவுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். இது ஒரு முதலில் ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன ஒரு தொகை மாதிரி கொடுத்தா அது ஒரு நல்லா இருக்காது, முறையாக இருக்காது. பட் அந்த தேவைகள் என்னவோ அதை புரிந்துட்டு அதை நம்ம செய்யணும் அப்படின்னு இவரோட தொடர்பு கொண்டு கிருஷ்ணன் மிஸ்டர் கிருஷ்ணனோட தொடர்பு கொண்டு இந்த விஷயத்துக்காக தான் மேற்கொண்டிருக்கோம். இந்த வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் தேவைகளையும் சந்திக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆப்னர் ஹெச்டி கனடா மூலமாக ஜஃப்னா போயிருந்தோம், அங்கே சில மக்களை சந்தித்தோம், அவங்களுக்கு அந்த மாதிரி உதவிகளை செஞ்சுட்டு வந்தோம். இப்போது மட்டக்களப்பில் இங்கே வந்துட்டு உங்களை நாங்கள் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த வரப்போகின்ற நாட்களில் பசங்களை படிப்புக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கிறோம். எங்களால் இந்த சின்ன உதவியை மனமுகந்து ஏற்றுக்கணும்னு ஆப்னர் ஹெச்டி கனடா மூலமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. இலங்கை மட்டக்களப்பில் நலிவுற்ற 21 கர்ப்பிணி பெண்களுக்கு ஆப்னர் ஹெச்டி நியூஸ் சார்பாக பால்மா மற்றும் உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டன. கிரான் நந்தகோபன் கலாச்சார மண்டபத்தில் கிரான் பிரதேச செயலகத்தின் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் தங்கராஜா பிரதீபன் தலைமையில் உலர் உணவு பொதிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவி மற்றும் அவருடன் இணைந்த குழுவினர் கலந்து கொண்டு இப்பொருட்களை வழங்கி வைத்தனர். இதன் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்ப உறவினர்கள் தங்களது வலிகளையும் வேதனைகளையும் கனடா ஆப்னர் ஹெச்டி நியூஸோடு பகிர்ந்து கொண்டனர். எங்களுக்கு சரியான கஷ்டம், வார போறதெல்லாம் பாதை தடை, மண்ணெண்ணெய் இல்லை வாரது, மண்ணெண்ணெய் வாரணை வாங்கி கொடுத்தா தான் டீச்சர் மாறும். வகுப்புக்கு போகிறதெல்லாம் சரியான கஷ்டம், ஒரு பாம்பு அடித்தாலும் எங்களுக்கு வந்திக்க இயலாது. ஒரு பிள்ளை பொறு வயிற்றுக்கு இருந்தாலும் வந்திக்கையில் அடக்கண்டு சரியான கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் நம்மக்களுக்கு, அப்படி சரியான கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எதுனா உதவி செய்யணும், நீங்கள் உதவி செஞ்சதுக்கு சரியான நன்றி தெரிவிக்கின்றோம் எல்லாருக்கும். ஆப்னர் ஹெச்டி கனடா தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அனுசரணையுடன் எங்களுடைய கோர்லப்பேட்டை தெற்கு பிரதேச செயலகத்தில் உள்ள போசாக்கு குறைந்த தாய்மாருக்குரிய இந்த போசாக்கு பொதியினை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற இந்தியாவைச் சேர்ந்த ரொபின் மற்றும் ஜெபின் அவர்களை அன்போடு வரவேற்பதோடு இன்றைய இந்த நிகழ்வினை எங்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கும் எமது இன்றைய நிகழ்வினோடு வரவேற்பதோடு உண்மையில் எங்களுடைய கோர்லைப்பேட்டு தெற்கு பிரதேச செயலகம் வந்து மிகவும் கஷ்டமான கிராமங்களை கொண்ட பிரதேசம். எங்களுடைய தாய்மார்கள் வந்து போசாக்கு மட்டத்திலும் குறைவான நிலையில் இருக்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. தற்போது இன்றைய சூழ்நிலை வந்து பொருளாதார சிக்கல் மிகுந்த ஒரு சூழலாக இருக்கின்ற காரணத்தினால் வந்து அத்தியாவசிய பொருட்களினுடைய தட்டுப்பாட்டு நிலை காரணமாக எங்களுடைய பிரதேசத்தில் வருமானம் கூடிய குடும்பங்கள் கூட இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் எங்களுடைய மக்களினுடைய இந்த நிலையினை அறிந்து இந்த ஆப்னர் கனடா ஹெச்டி நிறுவனத்தின் ஊடாக இந்த எங்களுடைய இந்த கர்ப்பிணி தாய்மாருக்குரிய இந்த போசாக்கு உணவு வசதியினை வழங்குவதற்கு வந்திருக்கின்ற எங்களுடைய இந்த நிறுவன உத்தியோகத்தர் அனைவருக்கும் எங்களுடைய பிரதேச செயலகம் சார்பாகவும் பிரதேச செயலாளர் சார்பாகவும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஆப்னர் டிவி ஹெச்டி கனடா மூலமாக கனடாவிலிருந்து இந்த ஒரு நிறுவனம் இயங்கிட்டிருக்கு. இந்த நிறுவனத்துக்கு முதலாளி முருகேஷ் நட்ராஜ் அப்படின்னு ஒருத்தரும் இன்னொருத்தர் வந்து டாக்டர் கேன் சந்திரசேகர், இவங்க ரெண்டு பேருடைய முயற்சியில் தான் நாங்கள் ஸ்ரீலங்கா வந்திருக்கோம். ஸ்ரீலங்கா வந்து இந்த உதவிகளை செய்யறதுக்கு எங்களுக்கு பின்பலமாக இருந்த முருகேஷ் நட்ராஜ் அண்ட் கேன் சந்திரசேகர் அவங்க வர்றதா இருந்தது. ஆக்சுவலி இன்றைக்கி வர முடியல, அவர் ஜெஃப்னாக் வந்திருந்தார். கேன் சந்திரசேகர் அவரை மீட் பண்ணோம்,
அவர் மூலமாக தான் அங்கே கொஞ்சம் மக்களை நாங்கள் தொண்டு செஞ்சோம். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது அவங்களுக்கு சில கேஸ் ப்ராப்ளம், இங்கே காரில் பெட்ரோல் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பார்த்தா நிறைய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அவரும் இங்கே வர முடியல. ஸோ அவர் சார்பாகவும் முருகேஷ் நட்ரா சார்பாகவும் உங்களுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன். மட்டக்களப்பு படுவான் கரை பகுதியை ஒலுக்கிய மகிழடி தீவு படுகொலையின் நினைவு நாள் என்று 1987 ஜனவரி 28 இறால் வளர்ப்பு பண்ணையில் இடம்பெற்ற படுகொலையும், 1992 ஜூன் 12 இடம்பெற்ற மகிழடி தீவு படுகொலையும் சேர்த்து ஏறக்குறைய 180 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இவர்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசினார். சொந்த தேசத்தை சூறையாடி தங்களுக்கான நலன்களை மட்டும் தேடிய தலைமைத்துவங்கள் 74 பிறகு அம்பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், இவ்வுண்மையை சாதாரண சிங்கள மக்கள் விளங்கி கொண்டு தமிழ் தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய செய்திகள். சென்னை சின்னப்போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் மொழியியல் வரலாற்று பேரறிஞர் தக்கார் மாசோ விக்டர் ஆவணப்படத்தை தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே மணியரசன் மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் வெளியிட்டனர். KGF போன்ற படங்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுகிறது, ஆனால் தமிழ் படங்களை கர்நாடகாவில் வெளியிட மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்று திரு சீமான் தெரிவித்தார். ஒரு வார்டு உறுப்பினரை வாக்களித்த தேர்வு செய்கிற போது நாட்டின் முதல் குடிமகனை மக்கள் வாக்களிக்காமல் தேர்ந்தெடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் கூறினார். ஏன் நாங்கள் கூட தான் சொல்றோம், நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சியாக இருந்து இயங்குறோம். திடீர்னு என் தம்பி மகேஷ் பொய்யாமலி வந்து அரும்பு மொட்டு மலர்லாம் சொல்றாரு, நாங்கள் சொன்னதான் அதில் அது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு விரும்பலை, முதன்மை கட்சியாக வந்து ஆட்சியில் அமைக்கிறது தான் விரும்புகிறமே ஒழிய அதில் போய் என்ன பெருமை இருக்குது. இன்று உலக குருதி கொடையாளர் நாள். இதனை முன்னிட்டு தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பாக நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இதில் மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் ஆகியோர் குருதி தானம் அளித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அரசு ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு வரும் அனைவருக்கும் இரத்த பிரிவு சோதனை செய்யப்படும், அதன் மூலம் குருதி கொடை செய்ய அவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் என்றும், 45 கிலோவிற்கு மேல் உள்ள அனைவரும் இரத்த தானம் செய்யலாம், ஹீமோக்ளோபின் அதிகம் உள்ள அனைவரும் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். சுகாதாரத்துறை செயலர் செந்தில்குமார் கொரோனா காலத்தில் குருதி தானம் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பேசுகையில், கொரோனாவுக்கு முன்பு தமிழ்நாடு தான் குருதி கொடையாளர்கள் அதிகமாக கொண்ட மாநிலமாக இருந்ததாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் குருதி தானம் குறைந்திருந்ததாகவும், 60 முதல் 65 தான் குருதி கொடை அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். குருதி கொடை தந்திருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை ஒவ்வொருவருமே சொன்னது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் குருதிக்கொடை அளிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அதற்கான போதுமான விழிப்புணர்வையும் பெற்று குருதிக்கொடை தந்து கொண்டிருக்கிற தன்னார்வலர்களை மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி ஆஜராக 2வது நாளாக சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை நடவடிக்கையை கண்டித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மக்களை திசை திருப்பவே மத்திய அரசு காங்கிரஸ் தலைவர்களை குறிவைப்பதாக, காங்கிரஸ் கட்சி வீறு கொண்டு எழுந்தால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும் என்றும் திரு KS அழகிரி அப்போது பேசினார். அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி சர்மா அவர்கள் முகமது நபியை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கிறார். இதனால் இந்த நாட்டில் இருக்கிற 20 கோடி இஸ்லாமியர்கள் வருத்தம் அடைகிறார்கள். மத நம்பிக்கையுடைய சகோதர பாசமுடைய 80 கோடி இந்துக்களும் வருத்தம் அடைகிறார்கள். அது மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் இதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அவங்க வந்து அங்கே பணியாற்றுகிற இந்தியர்களை உங்கள் நாட்டுக்கு திரும்பி போங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் அந்த பணிகளை விட்டு இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு வேலை கொடுக்க
மோடி அரசாங்கத்தால் முடியாது. Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.